எபிசோட் 4. சமரின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அக்ஷயா. அப்பொழுது அவன் வேண்டுமென்றே தன்னை இவ்வளவு நேரமாக காத்திருக்க வைத்திருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவளுக்கு எரிச்சல் வந்தது. இருப்பினும் வந்ததற்கான காரணத்தை அவனிடம் தெரிவித்தாள். உன்னோட டேலண்ட பயன்படுத்தி முன்னேறாம இப்படி என்னோட ரெக்கமெண்டேஷனை கேட்டு வந்து நிக்கிற. உன்னோட டேலண்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ எல்லாம் எதுக்கு ஒரு ஆர்டிஸ்டா இருக்க? இறுக்கமான முகத்தோடு அவன் வார்த்தைகளில் விஷத்தை தடவி கடுமையாக கேட்டான். அவ்வளவுதான், அக்ஷயாவின் பொறுமை காற்றில் பறந்தது. என்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்த்து வந்தது என்னோட தப்பு தான். ஐ அக்செப்ட் இட். உங்க ஃப்ரெண்டு ராதிகா சொன்னனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். ஸோ தேங்க்யூ உங்களோட நேரத்தை எனக்காக கொடுத்ததுக்கு. அண்ட் உங்களோட ரெக்கமெண்டேஷன் எனக்கு ஒன்னு தேவையில்லை. அகங்காரமாய் கூறியவள் அதன் பிறகு எழுந்து வாசலை நோக்கி நடந்தாள். சமர் அவளை தடுக்க எண்ணவில்லை. அடுத்த ஒரு வாரம் கடந்தது. இந்நிலையில் அடுத்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தயாராகி கொண்டிருந்தாள் அக்ஷயா. கடந்த ஒரு வார காலமாக சமர் பேசிய வார்த்தைகள் அவளை பெரிதளவு பாதித்திருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே அப்படி பேசியிருப்பான். இன்னொரு முறை என் மூஞ்சில அவன் பட்டான், அவன் மூஞ்சில கரிய பூசிடுவேன். துப்பட்டாவை மடித்து சுடிதாருடன் பின் செய்து கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தாள் அக்ஷயா. அப்பொழுது அவள் அருகில் வந்தாள் ரூபினி. அக்கா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஆனா நீ இன்னும் அந்த சமர் பேசினத மறக்காம இருக்க. அதையே நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு இருக்க. இப்படியே நிலைமை போச்சு, உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கணும். பாத்துக்கோ ரூபி, அவன் பேசினதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்னோட திறமையில குறைய சொன்னா எப்படி? நீ என்னடானா என்ன திட்டுற? பின்ன என்னக்கா, நீ என்ன அவரோட ரெக்கமெண்டேஷன்லயே முன்னேற நினைக்கிற? இல்லதானே? அப்புறம் எதுக்கு அவர் சொன்னதையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க? ஒழுங்கா உன்னோட கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னேற வழிய பாரு. தேவையில்லாம வேற எதையும் யோசிக்காத. தங்கை சொன்னதை பெருமூச்சுடன் ஏற்றுக்கொண்டவள் ஆர்வமாய் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு விரைந்தாள். கிட்டத்தட்ட பலரின் ஓவியங்கள் அங்கு ஏராளமாய் நிறைந்து கண்ணையும் மனதையும் கவர்ந்து கொண்டிருந்தது. அதோடு பலர் புரியாத ஓவியங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காகவே பலரும் முயன்று கொண்டிருந்தனர். அதையெல்லாம் கவனித்த அக்ஷயாவின் இதழ்கள் புன்னகையை மலர, தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் அவளுடைய பெயிண்டிங்கை கொண்டு வந்து சுவற்றில் மாட்டினாள். அதில் இளம்பெண் ஒருத்தி பழங்கால முறையில் மார்பிலிருந்து விலகிய சேலை தரையை தொடுமளவிற்கு நீண்டிருக்க, கூந்தலை விரித்து போட்ட நிலையில் மல்லிகை பூக்கள் சிதறி கிடக்க, அவளின் கண்கள் ருத்ரதாண்டவம் ஆடும் அளவிற்கு கோபத்தை கக்கிக் கொண்டிருக்க, இரத்த கிளறியான அந்த இடத்தில் கையில் அவளுக்காகவே தாங்கி பிடித்திருந்த வாளுடன் நின்றிருந்தாள். அதில் மனிதர்களின் குருதி வடிந்து கொண்டிருந்தது. அவள் நின்றிருக்கும் தோரணையே ஒரு பேரரசி என்று சொல்லாமல் சொன்னது. போர்க்களத்தில் திறம் பெற்ற ஆண்களால் அந்த பேரரசி முடிந்திருந்த கூந்தலை மட்டுமே களைய முடிந்ததை தவிர, அவளிடம் போராடி சக்தியை இழந்து அவள் கையால் மடிந்து போய் கிடக்கும் ஒரு காட்சிதான் அக்ஷயா படமாக வரைந்திருந்தாள். அந்த பெயிண்டிங்கை பார்ப்பவர்களுக்கு அந்த பேரரசியின் கோபத்திற்கு அப்படி என்ன காரணம் என்று பல கோணத்தில் சிந்திக்க வைக்கும். அக்ஷயா, உனக்கு என்ன கோபம்? எதுக்காக இப்படி ஒரு டெரிஃபிக்கான பிக்சரை வரைஞ்சிருக்க என்னும் கேள்வியோடு தோழியின் அருகில் அவளுடைய பெயிண்டிங்கை பார்த்து வாயை பிளந்து நின்றாள் மீரா. அக்ஷயாவின் விழிகள் சுற்றியிருந்த ஓவியங்களின் மீது படிந்தது. கிட்டத்தட்ட பலரும் ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமான ஓவியத்தை தான் தீட்டியிருந்தார்கள். அக்ஷயா, இதோட விளக்கத்தை சொல்லு. இத பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே? அப்போ உன்னோட மூளைக்கு என்ன தோணுதோ அதுதான் இதோடைய அர்த்தம். புன்னகையுடன் கூறியவளின் பார்வை கொஞ்சம் தூரம் சென்றது. அங்கு பலர் காம்படிஷனுக்காக உயரமான பெயிண்டிங்கை தூக்க முடியாமல் தூக்கி சென்றனர். அதை பார்த்தவளுக்கு ஆர்வமாக இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அந்த ஆர்வம் மறைந்து போனது. நீ அங்க போறக்கு இன்னும் பல எல்லைகளை கடந்து போக வேண்டியது இருக்கு அக்ஷயா. கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறி போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே ஒரேடியா போக முடியாதே. மனதிற்குள் நினைத்தவளுக்கு பேர் இடியை அவளின் தலையில் இறக்குவதற்காக அங்கு வந்து சேர்ந்தார் அந்த எக்ஸிபிஷனை நடத்தும் மேனேஜர். அக்ஷயா, உங்களுக்கு இந்த இடம் புக் ஆகல, உங்களோட பெயிண்டிங் எடுங்க. கம்பீரமாக வந்தது அந்த மேனேஜரின் குரல். அவ்வளவுதான், அக்ஷயாவின் தலையில் இடியே விழுந்தது. அவள் புரியாமல் விழிக்க, அதற்குள் அவளின் அனுமதியின்றியே அவளின் பெயிண்டிங்கை கலட்டி அவளிடம் ஒப்படைத்துவிட்டு
அந்த இடத்தில் வேறொரு பெண்மணியின் ஓவியத்தை மாட்டினார்கள். அதை பார்த்தவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. இப்படி ஒரு செயலை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அக்ஷயாவை இதிலிருந்து தூக்கப் போவதை எண்ணி மீராவுக்கு அத்தனை சந்தோஷம். காரணம், அக்ஷயாவின் ஓவியத்திற்கு இணையாக மீராவின் ஓவியம் என்றும் வராது. அந்த பொறாமை உணர்வுதான். அப்பொழுது அந்த இடத்திற்கு 28 வயது மிக்க ஆண்மகன் ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்தவுடன் அக்ஷயா எரிச்சல் ஆனாள். ஒருவேளை இவன்தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கானா? அக்ஷயாவின் மனம் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த மேனேஜரை அங்கிருந்து போகும்படி கண்ணசைவு செய்தான் ஆண்மகன். அத்துடன் அக்ஷயாவிடம் ஒரு பேப்பரையும் நீட்டினான். கோபமான விழிகளுடன் அதை பார்க்க பிடி என்பதற்கு இணையாக கண்ணசைவு செய்தான். அவளும் அதை வாங்கி பார்க்க இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கும் காம்படிஷனுக்கு அவளுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளின் விழிகள் அதிர்ச்சியில் விரிய முகம் நிமிர்த்தி அவனை பார்த்தாள். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னீங்க? பாவையின் இதழ்கள் மெல்லமாய் முணுமுணுக்க அவனிடமிருந்து நீண்ட மூச்சுக்காற்று ஒன்றே பதிலாக வந்தது. டைம் ஆயிட்டு இருக்க, உன்னோட இடத்துக்கு போய் உன்னோட பெயிண்டிங்க வை. வாட்சில் நேரத்தை பார்த்து கொண்டே சொன்னவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். இவன்கிட்ட யார் உதவி கேட்டா? அப்ப மட்டும் உதவி பண்ண மாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா இப்போ என்ன மூடிக்கு வந்து உதவி பண்றான்? இவ்வாறு அக்ஷயா பற்களை கடித்து கொண்டு கத்திக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த மீராவிற்கு பொறாமை என்னும் குணம் அதிகரித்தது. அக்ஷயா, ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஸ்பான்சர் பண்றவர் தான் அவரு. அவரோட ரெக்கமெண்டேஷன் உனக்கு எப்படி கிடைச்சது? பொறாமை அவள் குரலில் நிமிர்ந்து வழிய அதை அக்ஷயா உணராமல் இல்லை. அவள் பதில் சொல்ல வரும்போது காம்படிஷன் தொடங்க போவதாக அறிக்கை ஒன்று வந்தது. மீரா, நம்ம அப்புறம் பார்க்கலாம் என்றதோடு கேன்வாஷ் போர்டையும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். செய்வினை திரும்ப அடிக்கும் என்பதற்கு இணையாக மீராவிற்கு அவள் செய்ததே திரும்ப கிடைத்தது. அக்ஷயாவோடு சேர்ந்து அங்கு பலர் இருந்தார்கள். அங்கு தீட்டப்பட்டிருந்த அனைத்து ஓவியங்களுமே ஒரு ஒற்றுமையுடன் இருந்தது. அது என்னவென்றால், அனைத்துமே ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்ட ஓவியமாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் 1000 கதை சொன்னது. தூரிகையால் தீட்டிய ஒவ்வொரு ஷேடுமே பல்லாயிரக்கணக்கான உணர்வுகளை பிரதிபலிக்கும். ஒவ்வொன்றையும் பலவித உணர்வுகளோடு கலந்தபடி நோட்டமிட்டு கொண்டிருந்தாள் அக்ஷயா. அப்பொழுது அங்கிருந்த நடுவர்கள் ஒவ்வொரு பெயிண்டிங்காக பார்த்து கொண்டு வந்தனர். மொத்தம் 3 நடுவர்கள் இருந்தார்கள். 2 ஆண், 1 பெண். 2 ஆண்களும் ஓவியத்தின் தன்மையையும் அதை மேற்கொள்பட்ட வித்தையையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே வர, பெண் நடுவர் மட்டுமே அந்த ஓவியத்தின் ஹிஸ்டரியை கேட்டுக்கொண்டே வந்தார். கிட்டத்தட்ட 20 ஓவியர்களின் ஓவியத்திற்கான அர்த்தத்தை கேட்டுக்கொண்டே வந்தவர் இறுதியாக அக்ஷயாவின் ஓவியத்திற்கு முன்னால் வந்து நின்றார். சில நிமிடங்கள் அதையே கூர்மையாக பார்த்தார். இந்த பெயிண்டிங்ல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கத பார்த்தா திரௌபதி மாதிரி இருக்கு. ஓவியத்தின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு அவர் கேட்கவும் ஆமாம் என்று புன்னகையுடன் தலையசைத்தாள் அக்ஷயா. ஆனா திரௌபதியோட கதை இது இல்லையே. திரௌபதிக்காக பஞ்ச பாண்டவர்கள் தானே போருக்கு போயி வாக்குறுதியை எடுப்பாங்க. இதுல என்னன்னா திரௌபதியே பழி வாங்குற மாதிரி இருக்கு. திரௌபதியோட கூந்தலை பிடிச்சு இழுத்துட்டு வந்தனால துச்சாதனையும் துகில உறிஞ்சனால துரியோதனையும் பஞ்ச பாண்டவர்கள் தானே பழி வாங்குவாங்க. ஆனா உங்களோட பெயிண்டிங்ஸ்ல இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆச்சரியம் கலந்த தோரணையில் அந்த நடுவர் கேட்டாலும் சுற்றி இருந்த மற்ற ஆர்டிஸ்ட் அவளின் இந்த முட்டாள்தனத்தை எண்ணி சிரித்து வைத்தார்கள். அந்த நேரத்தில் சமரும் அங்கு வந்து சேர்ந்தான். சுற்றி இருந்தவர்கள் சிரிப்பதை கண்டு ஒரு கணம் அவனின் பார்வையும் அக்ஷயாவின் ஓவியத்தின் மீது படிந்து மீண்டது. உண்மையில் அவள் வரைந்திருந்த ஓவியத்தின் அர்த்தத்தை அங்கிருந்த எவரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதே நிதர்சனம். அத்துடன் ஏதோ ஒரு மாற்று கருத்துடன் ஏதோ ஒன்றை முயற்சித்திருக்கிறாள் என்பதை சமரும் நடுவர்களும் புரிந்து கொண்டனர். உடனே அந்த ஆண் நடுவர்கள் இருவரும் அக்ஷயா தீட்டியிருந்த ஓவியத்தின் முன்னால் வந்து நின்றார்கள். அவள் சொல்ல போகும் பதிலுக்காக அவர்கள் காத்திருக்க கூடவே சமரும் காத்திருந்தான். திரௌபதியின் கதையை மாற்றியிருக்கிறாள் அக்ஷயா. ஏற்கக்கூடிய கருத்தாக இருந்தால் சரி, இல்லை என்றால் கால புத்தகத்தில் அவளின் பெயர் எதிர்மறையாக அரங்கேற்றப்பட்டு விடுமே. அந்த ஓவியத்திற்கு அர்த்தம்தான் என்ன?